வணக்கம் மக்களே, வெல்கம் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோசி மச்சான், நான் உங்கள் கிரி. வெல்கம் டு மண்டே மோட்டிவேஷன். எப்பவுமே வந்து ஜம்முன்னு வந்துட்டேன், பட் ஆனால் வந்து இன்னைக்கு என்ன டாபிக் இருக்கிறது அப்படின்னே தெரியல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான், மச்சான் எனக்கு கோவம் அதிகமாக வருது மச்சான், நீ தான் வந்து மோட்டிவேஷனாக சொல்கிறல்ல, மோட்டிவேஷனாக எவ்வளோவ்வளோ சொல்கிறல்ல, எனக்கு கோவம் வருது, விடுக்கு விடுக்குன்னு எல்லாரையும் கேட்டு விட்டுறான், ஒரு கெத்தா இருக்குது, இருந்தாலும் இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதனா சொல்லுடா அப்படின்னா, கடைசியில் நம்மளே இந்த மாதிரி இறக்கி விட்டாங்க. இருந்தாலும் அவனுக்காகவே இந்த வீடியோ பண்ணோம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேன். தயவு செஞ்சு அப்புறம் உங்களுக்கு இல்லையான்னு நினச்சிக்காருங்க, உங்களுக்கும் தான், கோவப்படுற எல்லாருக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம் அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். என்ன இது ஒரு குட்டி மோட்டிவேஷன் வீடியோனா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிடோட கேசஸ் வந்து பயங்கரமாக இப்போ குறைஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா இடத்துலையும் குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கு, பயங்கரமாக இல்லைனாலும் குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கு, நார்மலாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனாலையும் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய சேஃப்டி கருதி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நார்மலானவங்களா சரி, ஒரு வயசானவங்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஃபுல்லா எண்ணிக்கை நம்மளுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து ஃபாரின்ல சில கண்ட்ரிஸ்ல அறிவிச்சிருக்காங்க மாஸ்கே போட வேணாம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி நம்ம நாட்டில் அறிவிக்கிறாங்களோ அது வரைக்கும் தயவு செஞ்சு மாஸ்கை போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுங்க, தேவைக்கு மட்டும் வெளியில போங்க, தேவையில்லாமல் அவ்வளோ சீக்கிரம் வெளியில போகாதீங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். எதுக்கு வெயிட் பண்ணோம், வீடியோக்குள்ள போகலாம். கோபம் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே காமனாக வருது, ஆனால் சில பேருக்கு பயங்கரமாக வரும் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன், இவ்வளவோ பார்த்தேன், பட் இது கொஞ்சம் சின்னதாக இருந்தது, அதனால நான் உங்ககிட்ட சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்ட்டு. ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு பயங்கரமாக கோபம், வெறித்தனமான கோபம், என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க அப்பா பார்க்குறாரு, இவனுக்கு இப்போவே இவ்வளோ கோபம் வருது அப்படின்ட்டு. இவன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாரையும் வெடுக்கு வெடுக்குன்னு கேட்டுறான் அப்படின்ட்டு, இவனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி, இதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த பையன்கிட்ட போறாரு. தம்பி, உனக்கு வந்து கோபம் பயங்கரமா வருது, இந்த வயசுலயே வந்து நீ வந்து எல்லாரையும் வெடுக்கு வெடுக்குன்னு கேட்டுற, அவங்களும் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, பட் ஆனா உனக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்படின்றாரு. அதுக்கு நான் என்னப்பா பண்றது அப்படின்ட்டு அந்த பையன் கேட்கறான். அவங்க அப்பா உடனே என்ன சொல்றாருன்னா, நம்ம வீட்டுக்கு வெளியில ஃபென்சிங் போட்டிருக்கிறோம்ல, வுட்டன் ஃபென்சிங், கட்டையில ஃபென்சிங் போட்டிருக்கிறோம்ல, அந்த இடத்துல போயிட்டு உனக்கு கோபம் வர்றப்பெல்லாம் வந்து ஒரு ஆணியை அடி அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு இந்த பையனுக்கு எதுவுமே புரியல. சரி ஓகே, அப்பா சொன்னார்ல, அதனால நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு கோவம் வரும்போதெல்லாம் வந்து ஆணி அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனும் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஆணி. ஒரு 5 மாசம் ஆகுது, கொஞ்சம் குறையுது, அதுக்கப்புறம் 6 மாசம் ஆகுது, கொஞ்சம் குறையுது, 7 மாசம், 8 மாசம் ஆகுது, ஃபுல்லாவே இல்லை, ஃபுல்லாவே அவனுக்கு கோபம் வரல, அவனும் ஆணியே அடிக்கல. அவனும் போய் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றான், அப்பா எனக்கு வந்து கோபம் வர்றது அப்படின்றது கம்மியாயிடுச்சு, இப்ப சுத்தமா இல்லவே இல்லை, கோபமே இல்லை அப்படின்றது. அங்க ஆணியை பாருங்க, இப்ப கோவம்ன்றதே இல்லை, குறைஞ்சிட்டு வந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்றது. அவங்க அப்பாவும் வெளியில போய் வீட்டுல இருந்து பாக்குறாரு, பரவாயில்ல, பையன் வந்து கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிட்டான் அப்படின்றாரு. அந்த பையன் கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றாரு, என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆணி எல்லாத்தையுமே புடுங்க திருப்பியும் நீ போயே அப்படின்றாரு. அந்த ஆணி எல்லாத்தையும் அந்த பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம புடுங்கிட்டான். புடுங்கி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவன் வந்து கேட்கறான், எதுக்குப்பா இந்த ஆணியை புடுங்க சொன்னீங்க அப்படின்ட்டு, நீ போய் அந்த ஃபென்சிங்கை நல்லா ஒரு தடவை உத்துப்பாரு அப்படின்ட்டு, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணி அடிச்ச இடத்துல ஓட்டை தழும்பு அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கு அப்படின்றாங்க. இதுதான் வந்து உன்னோட லைஃப், நீ கோவப்பட்டு எல்லாரையும் திட்டிடுற, எல்லாரையும் எதனா சொல்லிடுற, பட் ஆனால் உனக்கு எதுவுமே தெரியல, பட் எதிர்க்கிற இருக்கவன் மனசு புண்பட்டிருக்கும், அவன் மனசுலையும் ஓட்டன்றது விழுந்திருக்கும், அவனுக்கும் இந்த மாதிரி காயம் ஏற்பட்டிருக்கும், இதை வந்து நீ வந்து என்ன வேணா பண்ணலாம், இந்த காயத்துக்கு நீ மருந்து போடலாமே தவிர இந்த அந்த விஷயம்ன்றத நீ மறக்கவே முடியாது அப்படின்ட்டு அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட சொல்ற. அந்த தழும்புன்றது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்லயும், நம்ம யார் மேலனா கோவத்தை பயங்கரமா காமிச்சிட்டாலும், அவங்க கிட்ட நம்ம சாரி சொல்லிட்டு என்னதான் பண்ணாலுமே, அந்த கோபம் அப்படின்ற அந்த விஷயத்த நீங்க காட்டினதுன்றது அவங்க மனசுக்குள்ளேயே கண்டிப்பா இருக்கும். இது ஒரு தேவையில்லாத விஷயம், அதனால கோபம்ன்றது நம்ம லைஃபுக்கு தேவையே இல்லை, அதை தூக்கி போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். கோபமே வராமலாம் இருக்க முடியாதுன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன், எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கலாம். தேவையான விஷயத்துக்கு கோவப்படுறது நம்மளோட உரிமை, தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படுறதுன்றது தேவையே தேவை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த தழும்ப என்னைக்கா இருந்தாலும் அழிக்க முடியாது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இதுதான் வந்து நான் வந்து என்னோட அந்த நண்பர் அந்த வீடியோவை கண்டிப்பா அந்த வீடியோவை பார்ப்பாரு. கண்டிப்பா நீங்க இந்த ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு கோபம் படாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, நீங்களும் சரி, இல்லை உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் கோவப்பட்டாலும் அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து ஓரளவுக்காவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுதான் ஒரு மண்டே மோட்டிவேஷன் வீடியோவா நான் உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இன்னொரு விஷயம் நான் இப்போ உங்ககிட்ட
கேட்க வேண்டிய விஷயத்த நான் இப்ப கேட்டுறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் வேணும், இந்த டாபிக்கை நீ பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க விரும்புறீங்களோ, இல்லை உங்களுக்கு என்ன டாபிக் தேவைப்படுது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த டாபிக்ல அந்த மாதிரி வீடியோஸும் நான் கண்டிப்பா பண்றேன். மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கீழே இருக்க நம்ம பேஜோடது, அந்த பேஜை போய் லைக் பண்றேங்க. நம்ம வந்து நம்ம அங்கங்க போஸ்ட் போடலாம், இல்லை அங்கேயும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். தென் எப்பவுமே உங்ககிட்ட கேட்கறது, மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுறங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் பட்டன் அமைத்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் மிகுந்த சந்தோஷம் அடைவேன். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை வந்து புதுசாக சந்திக்கிறேன், புதுசாக மீன்ஸ் புது வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிரி.